வணக்கம். இது ஹெட்லைன்ஸ் இன் பிரேக்கிங் நியூஸ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை இப்போது பார்க்கலாம். குறிப்பிட்ட காலத்திற்குள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாவிட்டால் அபராதம். மத்திய பட்ஜெட்டில் ரியல் எஸ்டேட் துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் மீது குற்றச்சாட்டு. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி அரசு ஊழியர்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகள். குறிப்பிட்ட காலத்திற்குள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யப்படாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கை குறிப்பிட்ட காலத்திற்குள் தாக்கல் செய்ய தவறினால் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 2018 மற்றும் 19 ஆண்டில் இருந்து அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருமான வரித்துறை சோதனையின் போது கணக்கில் காட்டப்படாத வருவாய் மற்றும் சொத்தின் மதிப்பு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் சம்பந்தப்பட்ட நபர் தாக்கல் செய்த 10 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கு மறு ஆய்வு செய்ய முடியும். இந்த காலவரையற்றை தற்போது 6 ஆண்டுகளாக உள்ள நிலையில் 10 ஆண்டுகளாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையாக பண மதிப்பு இழப்பு அறிவிப்பிற்கு பின் வங்கிகளில் அதிக அளவில் டெபாசிட் செய்தவர்களிடம் விளக்கம் கேட்டு வருமான வரி நோட்டீஸ் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டில் ரியல் எஸ்டேட் துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் ரியல் எஸ்டேட் துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் உயர் பிரிவினர் மட்டுமே பயன்பெறும் வகையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் வர்த்தகர்கள் மற்ற நுகர்வர்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி, மத்திய பட்ஜெட்டில் நடுத்தர மற்றும் சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய மலிவு விலை வீடுகளுக்கு அல்லாமல் உயர் பிரிவினர் மட்டுமே பயன்பெறும் வகையில் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் உள்ள பூர்வீக நிலம் மற்றும் பட்டா நிலங்களில் கட்டுப்பட்டுள்ள வீடுகளை பத்திரப்பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதால் பொதுமக்கள் பல்வேறு இடர்களை சந்தித்து வருவதாகவும், இதனை போக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஹென்றி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைத்திட வலியுறுத்தி திருவாரூரில் அரசு ஊழியர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் சிறப்பு காலமுறை ஊதியத்தை நிறுத்திவிட்டு வரையறுக்கப்பட்ட ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தினை அரசு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதேபோல் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும், தொகுப்பூதியம் மற்றும் மதிப்பூதியம் அடிப்படையிலான அவுட்சோர்சிங் பணி நிலைமங்களை ரத்து செய்து காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினார்கள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் செயலதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்தரின் புகாருக்கு மிரட்டும் வகையில் பதிலளித்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் செயலதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ஸ்ரீரங்கம் கோவிலில் 2வது பிரகாரத்தில் சீரமைப்பு பணிகள் நடப்பதாக கூறி கடந்த 2015 ஆண்டு பிரகாரத்தை சுற்றி வர கோயில் செயல் அதிகாரி தடை விதித்தார். மேலும் சீரமைப்பு பணி முடிந்த பின் பக்தர்கள் வலம் வர திறந்து விடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை 2வது பிரகாரம் திறக்கப்படவில்லை. இது தொடர்பாக புகார் அளித்த போது கோயில் செயலதிகாரி ஜெயராமன் மிரட்டும் வகையில் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த மனு தலைமை நீதிபதி SK கவுல் மற்றும் நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஸ்ரீரங்கம் கோயில் செயலதிகாரி ஜெயராமன் ஏதேச்சத் அதிகாரத்துடன் செயல்பட்டதற்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அவர் அந்த பதவியில் நீடிக்க தகுதியில்லை என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கண்டித்து நியூயார்க்கில் போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளை கண்டித்து நியூயார்க்கில் நடந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அமெரிக்காவில்
தீவிரவாத தாக்குதல்களை தடுக்கும் நடவடிக்கை என்ற பெயரில் அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் குடியேற்ற விதிகளில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டார். இதன்படி இஸ்லாமியர்கள் பெரும்பாலாக வசிக்கும் ஈரான், ஈராக், சிரியா உள்ளிட்ட 7 நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் அகதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் இந்நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய 90 நாட்களுக்கு விசா வழங்கவும் தடை விதிக்கப்பட்டது. டிரம்பின் இந்த அறிவிப்பிற்கு அமெரிக்கா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடந்து வருகின்றன. நியூயார்க்கில் உள்ள லோயர் மேன்ஹட்டன் அருகே கூடிய போராட்டக்காரர்கள் டிரம்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். அங்குள்ள குடியேற்ற அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. டொனால்டு டிரம்பின் இந்த உத்தரவு தனிப்பட்ட மனிதர்களின் விருப்பங்களுக்கு எதிரானது என போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.